Hi, this is Saravanakumar from Film Psycho. சினிமாட்ராஃபின்றது டெக்னிக்கல் ஓரியன்டட் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தாலும் சரி இல்லை சினிமாட்ராஃபராக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் விஷயங்களை கற்றுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ஃப்ரேம் ரேட்ஸை பற்றியும் டைனாமிக் ரேஞ்ச்னா என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ். ஸோ வெரி ஃபேமஸ் அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா 24 frames per second. 24 frames per second அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் இமேஜ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 24 இமேஜ் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டோட வீடியோ. ஸோ நம்ம பார்க்குற நேரேட்டிவ் ஃபிலிமோட ஃப்ரேம் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 24. பிகாஸ் ஒரு நேரேட்டிவ் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அது வந்து 24 frames per secondனால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நம்ம ரெண்டு வகையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லோயர் த வேல்யூ ஹையர் த மோஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸ், அண்ட் ஹையர் த வேல்யூ லோயர் த மோஷன், அது வந்து ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டைம்லாப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை 5 frames per secondல ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே 24 frames இருக்க வேண்டிய ஆக்ஷன் வந்து 5 frames மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 24 frames per secondல ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது அதோட மூவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும். டைம்லாப்ஸோட கம்ப்ளீட் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன். ஸோ டெக்னிக்கலாக ஸ்லோ மோஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 frames per secondல கவர் பண்ண வேண்டிய ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து 120 frames per secondல வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம் இன்ச் பை இன்ச்சாக. ஸோ 24 frames ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் கிடைக்கும். பிகாஸ் ஆக்ஷன் வந்து நம்ம 120 frames இன்ச் பை இன்ச்சை ஷூட் பண்ணியிருக்கனால நம்ம மூவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் அண்ட் ஸ்லோவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச். சடனாக ஒரு சினிமா தேட்டருக்குள்ள நம்ம என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5 seconds ஃபுல் பிளாக்காக இருக்கும். அந்த என்ன அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐயோட ஹை டைனமிக் ரேஞ்ச் தான். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். பேக்ரவுண்டை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணோன்னா சப்ஜெக்டோட ஃபேஸோ இல்லை சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமராவோட டைனமிக் ரேஞ்ச் ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு கேமராட டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் ஆர் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ். அண்ட் இதை வந்து லேட்டிடியூட் அப்படின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு கேமராவோட பிரைட்னஸ் வேல்யூ தான் அந்த கேமராவோட டைனமிக் ரேஞ்ச். அண்ட் டைனமிக் ரேஞ்சை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சார்ட் மூலியமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் அதனோட மிட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே. ஸோ எப்போ வந்து ஒரு கேமராவோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ வந்து அந்த கார்னர் வேல்யூஸ் எல்லாமே வந்து அது ஃபுல் பிளாக்காகவோ இல்லை ஃபுல் ஒயிட்டாவோ இதை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எல்லா தமிழர்களுக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.